ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய லேட்டஸ்ட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா மோத போகிற செகண்ட் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா மோதனா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்புகளை கொண்டு இருந்தோம், அசால்ட்டாக டீம் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் டெஸ்ட்டில் இருக்குது. கேஎல் ராகுலோட ஃபார்ம் தான், கேஎல் ராகுலுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் இந்தியன் டெஸ்ட் டீமில் கேஎல் ராகுலை பார்க்க முடியும், அப்படி இல்லைனா அவரோட பிளேஸில் வேறு ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக கலபரக்கப்படுவார் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி டீம் இந்தியாவில் சேஞ்சஸ் எதுவும் சொல்லலை. பட் ஆஸ்திரேலியா சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வார்னரை வந்து ட்ராப் பண்ணிட்டு டிராவிஸ் ஹெட்டை உள்ளே கொண்டு வர்றது, ஸ்குவாடில் வந்துட்டு க்யூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்துட்டு அவங்க இப்போ ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஜடேஜா அதுக்கப்புறம் அஸ்வின் ரெண்டு பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஜடேஜா வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்தார், செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்தார். ஸோ அந்த பவுலர்ஸோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் டிஸ்பிளே தான் இந்த இடத்துல வந்து டீம் இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ வார்னர் ஏன் ட்ராப் ஆகுறார் அப்படின்னா, ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக வந்து வார்னரோட ஆவரேஜ் மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் வார்னரோட ரீசன் ஃபார்மையும் கருத்தில் கொண்டு தான் வார்னரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. பட் இந்த முடிவு சரியாக இருக்குமா அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. டீம் இந்தியாவோட அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதை செகண்ட் டெஸ்ட்லையும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா விராட் கோலியோட ஃபார்ம் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த தடவை விராட் கோலி செகண்ட் டெஸ்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். இப்போ வரையும் சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு பொசிஷனை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ சூரியகுமார் யாதவை வந்து பேக் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ ஸ்கையும் கண்டிப்பாக டெஸ்ட்டில் வந்துட்டு அவரை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு புஜாரா இந்த மாதிரியான பிளேயர்ஸ், அதாவது நம்மளுடைய பவுலிங் வந்துட்டு சூப்பராக இருந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து வின் பண்ணோம். பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துலையும் ஆல்ரவுண்டர்ஸ் ஆன நம்மளுடைய ஜடேஜாவோட 50, அக்ஷர் பட்டேலோட 50லாம் இருந்ததுனால தான் மிடில் ஆர்டரில் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தும் அது நமக்கு சரியாக தெரில. ஸோ பேட்ஸ்மென்ஸோட ஃபார்மும் கண்டிப்பாக கன்சிடரேஷனுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2023க்கான ஸ்டார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி உமன்ஸ் ஐபிஎல் பற்றி சொல்லிடலாம். உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஆக்ஷன் நடக்குது. ஸோ 50 lakhs பேஸ் ப்ரைஸை வச்சு எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உமன்ஸ் ஐபிஎல் சைடில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜரான அப்டேட் வந்திருந்தது என்ன அப்படின்னா, டீமோட நேமை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீமோட நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் ஐபிஎல்ல சிஎஸ்கேலாம் வருவாங்கன்னு நம்ம நினச்சோம், பட் ஆனால் சிஎஸ்கேலாம் கிடையாது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிலாம் வந்துட்டு உமன்ஸ் ஐபிஎல் ஒரு டீம் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்துட்டு மென்ஸ் ஐபிஎலுக்கே இப்போ இல்லை. நாளைக்கு உமன்ஸ் ஐபிஎலோட ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஆக்ஷனராகவும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு உமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐபிஎல் அப்படிங்கிறதுனால ஆக்ஷனரும் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் வந்துட்டு ஆக்ஷனராக இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ பிசிசிஐ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல்ஸ் வந்துட்டு எந்த ஷெட்யூலில் இருக்குன்னா, மென்ஸ் ஐபிஎல் April 1 May 28 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ March 4 March 26 அந்த 1 month மார்ச் ஃபுல்லாக உமன்ஸ் ஐபிஎல் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஷெட்யூல் கூடிய விரைவில் விரிவாகும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு டெசிஷனாக இருக்குது. அடுத்த அப்டேட், முரளி விஜய் மற்றும் சஞ்சய் மஞ்சுரேக்கரின் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்னென்னது அப்படின்னா, இந்தியா ஆஸ்திரேலியா போன ஃபஸ்ட் டெஸ்ட்டில் சஞ்சய் மஞ்சுரேக்கர் வந்துட்டு ஒரு ப்ரோமோ கட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து டெஸ்ட்டில் வந்து பெஸ்ட் கன்வர்ஷன் ரேட் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட் ஒன்று வந்துட்டு ஷோ பண்ணியிருந்தாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சைடில். ஸோ அந்த ஸ்டாட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் முரளி விஜய் இருந்தார் கன்வர்ஷன் ரேட்டில் வந்துட்டு. ஸோ அதை பார்த்த உடனே நம்மளுடைய சஞ்சய் மஞ்சுரேக்கர், முரளி விஜய் அதெல்லாம் நம்பவே முடியல, அவர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க, விராட் கோலியோட மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லி முரளி விஜய் வந்துட்டு கொஞ்சம் அவதூறாக வந்து பேசினார். ஸோ முரளி விஜயும் அதுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவார்னு யாருமே நினைக்கல. பட் முரளி விஜய் அந்த ஒரு மிகப்பெரிய கருத்துக்கு ட்வீட் மூலியமாக வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீ வந்துட்டு ஒரு மும்பை வந்துட்டு பேஸ் பண்ண ஒரு பிளேயர், சவுத்துலேருந்து யார் வந்துட்டு மேலே வந்தாலுமே உனக்குலாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ட்வீட்டை வந்து போட்டிருந்தார் முரளி விஜய். ஸோ முரளி விஜய் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு வேற லெவலில் ஒரு பிளேயராக இருந்தார். அவரோட கரியர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஜூரி ஒன்று ஆச்சு அவருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அவரால் வந்துட்டு கரெக்டாக வந்து பேட்டை ஹோல்ட் பண்ண முடியல, ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவருக்கு வந்ததுனால மட்டும்தான் அவரோட கரியர் அப்படிங்கிறது இவ்வளோ வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஒரு வந்து எண்டுக்கு வந்ததுக்கான முக்கியமான ரீசன். அப்பையும் கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாட்டை பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு புகழ்ந்துருக்கலாம் மனசு இருந்திருந்தது அப்படின்னா, பட் சஞ்சய் மஞ்சுரேக்கரோட அந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷான கமெண்ட், அது வந்து தவறுன்னு தான் நானும் சொல்கிறேன். அடுத்த அப்டேட், எஸ்ஆர்எச் அன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேஃபும் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகோட ஃபைனல்ஸில் வந்து மோதிட்டு இருக்காங்க. இதில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேஃப்காக ஈடன் மார்க்ரம் கேப்டனாக இருக்கிறாரு, வேறு லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக அவர் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 டோர்னமெண்ட்டில் லீடிங் ரன் கெட்டர் வந்துட்டு நம்மளுடைய ஈடன் மார்க்ரம் தான், 390 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி 11 விக்கெட்டையும் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் அப்படின்னு வேறு லெவலில் ஈடன் மார்க்ரம் தன்னை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சைடில்
பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பவுலராக தான் இருப்பார். ஒரு ரெண்டு ஓவர் வந்து அவர் வச்சு போடுவாங்க. பட் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய இடம் மார்கம் 4 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்துட்டு செஞ்சுரிலாம் போட்டு அஸ்திருக்கிறாரு நம்மளுடைய இடம் மார்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் டீமோட அடுத்த கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுத்தே ஆகணும். மயங்க் அகர்வாலுக்கும் ஏடன் மார்க்ரமுக்கும் தான் இங்கே போட்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரே நாளில் மயங்க் அகர்வால் ரஞ்சி ட்ராஃபியில் 200 அடித்தார். ஸோ அதே நேரம் அதே நாளில் சவுத் ஆஃப்ரிக்கா டி20 லீகில் ஏடன் மார்க்ரம் செஞ்சுரி அடித்தார். ஸோ மயங்க் அகர்வால் வர்சஸ் ஏடன் மார்க்ரம் அப்படின்னு சார்ட் போடும்போது ஒரு ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ஓகே, பட் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எப்பவுமே ஐபிஎல்லில் வந்துட்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸும் ஓவர்சீஸ் பிளேயரை வந்துட்டு கேப்டன்சி கொடுக்குறதுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைஸ் தடங்குவாங்க. ஏன்னா அவங்க ஓவர்சீஸ் பிளேயர் கேப்டனாக போட்டால் அந்த இடத்துல ஓவர்சீஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. ஸோ மயங்க் அகர்வாலா ஏடன் மார்க்ரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எஸ்ஆர்எச் யார் பக்கம் போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு எஸ்ஆர்எச் ஃபேனாக எஸ்ஆர்எச் டீமோட கேப்டனாக யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் எம்எஸ் டோனியின் இறுதி ஐபிஎல். ஸோ எம்எஸ் டோனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல இதுதான் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்குமா இல்லை அதுதான் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்குமான்னு கடந்த 2 வருடமாக ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன் போய்கிட்டு இருந்தது. ஸோ ஆனால் எம்எஸ் டோனி நம்ம எல்லாரும் என்ன சொன்னாலும் அவர் ஒரே ஒரு வேர்டு சொன்னார், என்னோட லாஸ்ட் ஐபிஎல் வந்துட்டு என்னுடைய சென்னையில் தான் இருக்கும், ஹோம் கிரவுண்டில் தான் நான் விளையாண்டு ரிட்டையர்ட் ஆவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் சென்னையில் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த சீசன் தான் எம்எஸ் டோனியோட லாஸ்ட் சீசனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஐபிஎல் 2023 ஆக்ஷனில் இருந்தே ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கே அஃபீஷியலே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்துட்டு எம்எஸ் டோனியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசனாக இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இது வந்துட்டு 100% அஃபீஷியல் கிடையாது, எம்எஸ் டோனி இன்னும் அவரோட டெசிஷனை சொல்லலை. பட் எங்களோட சைட்லேருந்து சொல்கிறது இது அவருடைய லாஸ்ட் ஐபிஎல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்னும் வந்து அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்பினார் அப்படின்னா ஸோ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தலைவன் எங்கிருந்தாலும் தலைவனே எப்பவுமே எங்களோட தலைவன் அவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எம்எஸ் டோனியோட டெசிஷன் என்னவாக இருக்கும், இது அவருடைய லாஸ்ட் ஐபிஎல் சீசனாக இருக்குமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தடவை ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி எம்எஸ் டோனி ஆடுறாரு சாம்பியன் ஆக்குவாரா சிஎஸ்கே அணி அப்படிங்கிறத சொல்லுங்கள்.